கழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அம்மா ஏய் அம்மா எங்கடி? தெரியலக்கா, நான் எந்திரக்கும் போதே அம்மா இல்ல. என்னடி சொல்ற? அம்மா எங்க போனாங்க? தெரியலக்கா, கடைக்கு எங்கயாவது போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஏய் என்னடி நீ? அம்மா இல்லன்னு தெரிஞ்சதும் என்ன எழுப்பிருக்கலாம்ல? ஏன்க்கா இப்ப டென்ஷன் ஆகுற? கடைக்கு போயிருப்பாங்க இல்லனா கோயிலுக்கு தாங்க போயிருப்பாங்க. ஏய் என்ன புரியாம பேசிட்டு இருக்க? அமிர்தா அவ நினைச்சு அம்மா சரியா சாப்பிடாம கூட இருக்காங்க. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில எங்கயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா? ஐயோ, நான் அதை யோசிக்கவே இல்லையே. பெண்ணக்கா பண்றது? நான் வேணா போய் பாத்துட்டு வரேன். நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நீ வீட்ல இரு. பிரபாகர், பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்லை தீபா, நீ மருந்து போட்டதனால பெயின் இல்லாம தூங்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இல்ல தீபா, நிறைய வேலை இருக்கு. நம்ம கொடுத்த கம்ப்ளைன்ட்ட ஃபாலோ பண்ணனும். ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்கு. இப்ப குளிச்சு கிளம்பினா தான் சரியா இருக்கும். சரி, ஏய் நீ காபி போட்டு குடி. நான் வெளிய போயிட்டு வந்தறேன். தீபா, இந்த டைம்ல எங்க கிளம்பிட்ட? அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்தறேன். நீங்க எங்க இருங்க, வந்தறேன். தீபா என்னாச்சு? அத்தை எங்க? அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல பிரபாகர். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? அத்தை எங்க தான் எங்கயாவது போயிருப்பாங்க. பக்கத்துல கோவில் இருக்குல்ல, அங்க பாத்தியா? பார்த்துட்டேன் பிரபாகர், அம்மா எங்கேயுமே இல்ல. இல்ல தீபா, அவங்களே வந்துருவாங்க, நீ டென்ஷன் ஆகாத. இல்ல பிரபாகர், நைட் ஃபுல்லா அம்மா தூங்கவே இல்ல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. அமிர்தா திரும்பி வரலனா ரொம்ப மானக்கேடாயிடும்னு புலம்பிட்டே இருந்தாங்க. அந்த வேதனையில தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா? அத்தை இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ தைரியம் இரு. அம்மா யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்காங்க பிரபாகர். நான் என்னன்னு நினைக்கிறது? அத்தை எனக்கும் புரியல. ஆதி வீடு தெரிஞ்சிருந்தாவது அமிர்தாவை தேடி அங்க போயிருக்கலாம். ஆனா அத்தைக்கு ஆதி வீடும் தெரியாது, வேற எங்கதான் போயிருப்பாங்க? தெரியல பிரபாகர், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அம்மா வேற இப்படி பண்ணனா என்னதான் பண்றது? ரொம்ப வேதனையா இருக்கு. தீபா, நீ டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. அத்தை ஏதாவது முக்கியமான வேலையா தான் போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்பவும் வரலன்னா அதுக்கப்புறம் தேடுவோம். ஓகேவா? அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. என்னங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆதி காஃபி குடிக்க மாட்டாமா, பால் தான் சாப்பிடுவான். இவருக்கு என்ன பிடிக்கும் தெரியும் அத்தை, பால் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அமிர்தா. யா ராசாதி, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் புள்ள மனசறிஞ்சு நடந்துக்கிற. நீ எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? என்னங்க, உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், பால் குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துருங்க. சரி அமிர்தா. அண்ணா. தேங்க்ஸ். அம்மா, அத்தை ஃபோன் பண்றாங்க. ஆமாப்பா, நானே அவங்க கிட்ட பேசணும்னு இருந்தேன். கூடு. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? சரி அமிர்தா, நான் குளிச்சுட்டு வரேன். சரிங்க அமிர்தா. என்னண்ணா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டம்ளர் வச்சுட்டு வா. சொல்லுங்கண்ணா. நீ வச்சுட்டு வா, நான் சொல்றேன். உட்கார்மா. சொல்லுங்கண்ணா. என்ன தப்பா எடுத்துக்காத அமிர்தா, நீ பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல. காதல்ங்கிற பேர்ல அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரையும் தூக்கி போட்டு வந்திருக்க. அது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா உன் குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? உன் அம்மா அக்காவும் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனையில இருப்பாங்க. நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அமிர்தா அமிர்தான்னு உன்னை நினைச்சுதான் புலம்பிட்டே இருந்திருப்பாங்க.
ஆனா நீ அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதா தெரியல. நீ இப்படி வெல்ல வந்தது அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாரும் உன் அம்மாவ தப்பா பேசுவாங்க. அந்த அவமானத்துல அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எனக்கு என்ன போச்சின்னு இருக்க? உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது அமிர்தா? ஆதி உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ஒரு ஆறு மாசம் பழகிருப்பியா? அவங்க அம்மா கூட முழுசா மூணு நாள் கூட பழகிருக்க மாட்டேன். அதுக்குள்ள அவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? அவங்களுக்காக பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாவ கூட பிறந்த அக்கா தங்கச்சிய தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியல? தெரியல. எனக்கு அம்மா முக்கியம்தான், அக்காவும் முக்கியம்தான், தங்கச்சியும் முக்கியம்தான், அதே மாதிரி இவரும் முக்கியம். அது ஆறு மாசமோ இல்ல ஆறு நாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருத்தர் மனசார நினைச்சிட்டா, மனசுக்கு புடிச்சு போயிடுச்சுன்னா எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கணும், அதுதான் காதல். அக்காவும் அம்மாவும் துடிப்பாங்கன்னு அத மட்டும் சொல்றீங்களே, இவர மறந்துருன்னு சொன்னாங்க, ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால நான் துடிக்க மாட்டேனா? எனக்கு வேதனையா இருக்காதா? அவங்க மட்டும் எங்க காதலுக்கு சம்மதிச்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். இல்ல அமிர்தா, நீ பேசுறதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீ என்னதான் காரணம் சொன்னாலும் நீ வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது, அது பெரிய தப்புமா? உண்மையை சொல்லணும்னா உன் வயசுல வரதெல்லாம் லவ்வே இல்ல. சரியா யோசிக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்க. அழக பார்த்து ரசிக்கிறதும் அதுல மயங்கிறதும் காதல்னு நம்பி நீ ஏமாந்திருக்க, அதான் உண்மை. உண்மையான காதல் இப்படி குடும்பத்தை கஷ்டப்படுத்தாது, அவமானப்படுத்தாது. ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு இப்படி சுயநலமா யோசிக்காது. போதும், நிறுத்துறீங்களா? அமிர்தா ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. உங்க வீட்ல தங்கி இருக்கிறதுனால என்ன வேணா பேசலாம் நினைக்காதீங்க. லவ் பத்தி தப்பா பேசுறீங்களே, நீங்க மட்டும் என்னவா? எங்க அக்காவை நீங்க லவ் பண்ணல? எங்க அக்காக்கு ரத்தத்துல லெட்டர் எல்லாம் எழுதி அவங்களை நீங்க டார்ச்சர் பண்ணல? எங்க அக்கா ஃப்ரெண்ட்ன்றதுனால உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அதுக்கு அப்புறம் தானே விலகி போனீங்க, அது மட்டும் தப்பு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் லவ் பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அமிர்தா, நான் பண்ணது தப்புதான், அதுக்காக அதே தப்பு நீயும் பண்ணுவியா? நான் கிணத்துல போய் குதிச்சா நீயும் குதிப்பியா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நீ நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு உங்க வீட்டுல ஆசைப்படுறாங்கல்ல, அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு போய் நீ துரோகம் பண்றிய, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். உன் மேல எனக்கு வருத்தம்னா அந்த ஆதி மேலையும் அவங்க அம்மா மேலையும் எனக்கு கோவம் கோவமா வருது. நீயே வரேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க இதை ஏத்துக்க கூடாது. ஒரு பொண்ணு லவ் பண்ற பையனோட ஓடி போறானா, அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனாலும் உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம நீ வந்தா மட்டும் போது நினைக்கிறாங்களே, அது சுயநலம்ல? அமிர்தா வெளிப்படையாவே சொல்றேன், ஆதி அவங்க அம்மாவையும் பார்த்தா எனக்கு நம்ம நல்லவங்களாவே படல, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்க மாட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உண்மையிலே நல்லவங்களா இருந்தா இன்னொருத்தவங்கள மனசால கூட கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஒரு குடும்பத்தை அழ வச்சு உன்னை தனியா கூட்டிட்டு வந்தவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? இன்னைக்கு உன் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் அழறாங்க, அதே மாதிரி உன்னையும் அழ வைப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ இவங்களை நம்பாத. அமிர்தா, இப்போ ஒண்ணு கெட்டு போயில, எனக்கு குடும்பம் தான் முக்கியம் நினை, என் கூட வா, உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கிறேன், உன் கல்யாணத்தை பத்தி பொறுமையா பேசிக்கலாம். போதும்னா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, கோவத்துல ஏதாவது நான் சொல்லிட்டு போறேன். இது என்னோட வாழ்க்கை, என்ன பண்ணனும்னு நான் தான் முடிவு பண்ணனும், அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அமிர்தா, இங்க பாருங்க, உங்க வீட்ல நாங்க தங்கறது பிடிக்கலனா வெளிப்படையா சொல்லிடுங்க, நாங்க எங்கயாவது போய்டுவோம். அத விட்டுட்டு அவர் விட்டுட்டு வா, வீட்ல பத்திரமா சேக்கறேன்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. ஏமா, நான் உன் நல்லது தானமா சொல்றேன். அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்கள தமிழ் அண்ணன் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு, எதுவா இருந்தாலும் அவர் பேசட்டும், நீங்க பேசாதீங்க. தப்புதாம்மா, சின்ன பொண்ணாச்சே, பொறுமையா அட்வைஸ் பண்ணலாம்னு பார்த்தா நீ ஓவரா எகிற. தமிழ் யாருன்னு தெரியும்ல, என் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா இந்த கல்யாணமே நின்றும், சொல்லவா? இப்பவும் சொல்றேன், நீ தப்பான முடிவெடுத்திருக்க, ஆதிய மறந்துட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு, அதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. சொல்றீங்கல்ல, உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடா அமிர்தா ஏன் கோச்சிட்டு போகுது? அது ஒண்ணு இல்லடா, சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆமா, ஆதி எங்க? அவன் குளிச்சிட்டு இருக்கான்டா. ஓ, அதான் காவலுக்கு இருக்கியா? அற்புதமான வேலைடா. டேய்,
சொல்ல மறந்துட்டேன். ஹோட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்ன? ஏதோ ஆர்டர் கொடுக்க ஆள் வந்திருக்காங்களா? போய் என்னன்னு பாரு போ. அட பாவி, நம்ம பொழப்பே அதானடா. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சரி நான் போய் பேசிட்டு வந்தறேன். யூ கண்டினியூ. என்னாச்சு? ஏய், ஏன் அப்படி டல்லா இருக்க? என்னன்னு சொல்லு. என்ன நான் கேக்குறேன் நீ பேசாம வர? என்னாச்சு உனக்கு? ஏய், என்னன்னு சொல்லு. ஏன்பா, என்னாச்சு? மா, என்னன்னு தெரியலமா, ஒரு மாதிரியா இருக்கா? நீ ஏதா சொன்னியா? இல்லையே, நான் உன சொல்லியேப்பா. என்னன்னு கேளுமா? ஏமா, என்னாச்சுமா? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்லத்த, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்காதுன்ற பயம் வந்துருச்சு. ஏய், ஏன் அப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனகண்ண என்கிட்ட தனியா பேசினாரு. நம்ம லவ் பண்றதே தப்பா, வீட்டை விட்டே வந்திருக்க கூடாதா? உங்களை மறந்துட்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றாரு. அடப்பாவி, எனக்கு என்னமோ இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். நீ ஏன் அவரை பார்த்து பயப்படுற? தமிழ் சார் தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்காருல. இருக்கலாங்க, ஆனா தமிழ் என்னோட ஃப்ரெண்டு. நான் அவன்கிட்ட சொன்னா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு மிரட்டாருங்க. ஒருவேளை இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு தமிழ் அண்ணா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாருன்னா என்ன பண்றது? அடக்கடவுளே, இந்த பையன் ஏமா இப்படி பண்றா? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு நல்லது பண்றதா நினைப்பத்த. நம்ம இங்க இருந்தோம்னா கல்யாணத்தை கூட கெடுத்துருவாரு. நம்ம இங்க இருந்து போயிடலாம். அமிர்தா, நீ அவசரப்படாத. தமிழ் சார் வந்ததும் இது விஷயமா அவர்கிட்ட பேசுவோம். அவர் உறுதியா இருந்தாருன்னா நாம பயப்பட தேவையில்ல. ஐயோ, புரியாம பேசாதீங்க. ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கனகண்ண சொன்னா தமிழ் அண்ணா கண்டிப்பா கேட்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்காதுங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாங்க. நம்ம இங்க இருந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், போயிடலாம். சரி அமிர்தா, ஆனா எங்க போறது? வீட்டுக்கு போனதா மாட்டிப்போமே. உங்க அத்தை வீட்டுக்கே திரும்பவும் போயிடலாங்க. அங்க இருந்தா நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரி அமிர்தா, கனகண்ணன் குளிக்க போயிருக்காரு. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துருவா, டக்குன்னு கிளம்பிடலாம். சரியம்மா. டேய், அவன் வந்துட போறான்டா. அத்தை, அவரை வரவிடாம நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெடி ஆகுங்க. கிளம்பலாமா? சரி, பேக் எடுத்துட்டு வா. என்னங்க தீ போட சொன்ன? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ரெடி. சீக்கிரம் கொண்டு வா. ஏன் குட்டிமா, காலைல இருந்து கதவை திறக்கலையா? அப்பவே திறந்துட்டேங்க. அத்தை வாக்கிங் போறேன்னு கிளம்புனாங்க. நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நான் குளிக்க போனேன், அதான் கதவை தாப்பா போட்டு போனேன். இதோ திறந்துடுறேன். அம்மா, அம்மா என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? என்னங்க, தீபோட அம்மா வந்திருக்காங்க. அம்மா எந்திரிங்கம்மா, காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல. என்னமா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா உட்காருங்க. தம்பி, உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்காக இங்க வரல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என் பொண்ணை எப்படியாவது என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லைன்னா அவமானத்துல நான் செத்துடுவேன். இல்ல தம்பி, என் பொண்ணை ஒப்படைக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுங்க, இல்லைன்னா இப்படியேதான் இருப்பேன். என் குடும்பம் அசிங்கப்படுறத விட நான் ஒருத்தி அசிங்கப்படுறது எவ்வளவோ மேல். காதலுக்கு உதவி பண்றேன்னு நீங்க தலையிட்டு எல்லாமே கெட்டு போச்சு.
வயசு பொண்ணு இன்னொருத்தர் வீட்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். அதோ ராத்திரி முழுக்க அங்கே இருக்கனா அதை விட அசிங்க எதுவுமே இல்ல. அந்த வேதனை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராத்திரிக்குள்ள என் பொண்ணு வந்துடுவான்னு நம்பினேன். ஆனா நீங்க பண்ண வேலையால என் பொண்ணு அங்கேயே தங்கிட்டா. இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா எல்லாரும் எப்படி எல்லாம் பேசுவாங்க? புள்ளைய எப்படி வளர்த்திருக்கா பாருன்னு பேசியே கொண்டுடுவாங்க. அவ வீட்டுல இல்லாம என்னென்ன அசிங்கத்தை நாங்க அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறப்ப நெஞ்சே அடைக்குது. தூங்க கூட முடியல. என் பொண்ணு வந்தா போதும்னு இருக்கு. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை எப்படியாவது எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. என்ன சொல்ல வர? தம்பி முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. காதலுக்கு உதவுறேன், காதலிக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு என் குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்திடாதீங்க. என் பொண்ணுக்கு அந்த பாவிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச குடும்பத்தோட நாங்க செத்துடுவோம். என்ன அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கிடாதீங்க தம்பி, ப்ளீஸ். முதல்ல அழறது நிறுத்துங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அதனாலதான் நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அமிர்தாவை அந்த பையனை கல்யாணம் பண்ணியப்பன்னு சொன்னது போய் எல்லாரும் நம்புவதற்காக அந்த மாதிரி பேசினேன். இத பாருங்கம்மா, இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காது, அதான் உண்மை. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாமா, அந்த ஆதி இருக்கானே அவன் ஒரு பொறுக்கி, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பனா? அதுவும் நம்ம அமிர்தாவை. அப்படி ஒரு முட்டாள் தந்தை கண்டிப்பா நான் பண்ண மாட்டேமா. ஆனா தம்பி, இந்த கல்யாணத்தை நானே பண்ணி வைப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதெல்லாம் நான் அவனை நம்புவதற்காக போட்ட டிராமா. அவன் யாரு, எப்படிப்பட்டவன், அமிர்தா கிட்ட எதுக்காக பழகிட்டு இருக்கான்னு எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியுமா. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிட்டா அவன் பாட்டு உஷாராயிடுவான். அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல வேதனை என்ன தெரியுமா? அமிர்தா விவரம் இல்லாம அவனை நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவனோட தான் வாழ்வேன் முடிவே பண்ணிட்டான். அவன் கெட்டவன், சரியில்லை, விட்டுருன்னு சொன்னா நிச்சயமா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அதனாலதான்மா உதவி பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது வெறும் நடிப்பு தான். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாம்மா. இது விஷயமா இவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த பையன் தப்பானவன் தான், ஆனா இத பத்தி சொன்னா அமிர்தா புரிஞ்சுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதிரா இருக்கோன்னு தெரிஞ்சா அந்த பையன் கிரிமினல வேற யோசிப்பான். யாருக்கும் தெரியாம அவன் கல்யாணம் பண்ணிக்க வேற பாப்பான். அதை தடுக்கணும், ரெண்டு நாள் தள்ளி போடணும். அப்பதான் அமிர்தாவை நம்மளால பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும். அதுக்காக தான் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சத்தியமா சொல்றமா, நான் போய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேனா? நம்மள யாராவது ஒருத்தர் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கணும், அப்பதான் அவன் என்ன பண்றான் நமக்கும் தெரியும். அதனாலதான் உண்மை தெரிஞ்சோ ஒண்ணும் தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்றேன். இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல தம்பி, இல்ல தீபா கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாமா? ஆனா அந்த ஆதியோட ஃப்ரெண்ட் கூடவே இருந்தான், அதனாலதான் சொல்ல முடியல. நான் நடிக்கிறேன் போய் சொல்றேன்னு சின்னதா சந்தேகம் வந்தாலும் எல்லாமே கெட்டு போயிடும். அதனாலதாம்மா வேற மாதிரி பேசினேன். நம்ம வீட்டு பொண்ணு வெளியில தங்குறது எவ்வளவு சங்கடம் எனக்கும் தெரியுமா. அதனாலதான் அமிர்தாவை ஆதி வீட்டுல தங்க வைக்காம கணக்கு வீட்டுல தங்க வச்சிருக்கிறேன். கணக்கு வீட்லயா? அமிர்தா இப்ப அங்கதான் இருக்காளா? ஆமாமா, அங்கதான் இருக்கா. கூடவே அந்த பையனும் இருக்கான். ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி ஒரே வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க? மா பதறாதீங்க, அங்க கணக்கு ஜோசப் ரெண்டு பேருமே இருக்காங்க, அதனால தப்பா எதுவும் நடந்துடாது. அமிர்தா அவனை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா, அவனை விட்டு வானா வரமாட்டா, அதனாலதான் ஒன்னா தங்க வச்சிருக்கிறேன். அவன் சரியில்லை, தப்பானவன்னு அந்த பிசாசு கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல? அப்படிலாம் சொன்னா தப்பாயிடுமா? ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம நம்மளால அவகிட்ட பேச முடியாது. அமிர்தா கிட்ட நிச்சயமா அவனை பத்தி புரிய வைக்கணும். அதுக்கான ஆதாரத்தை நான் ரெடி பண்ணிருக்கிறேன். அத சொன்னேன்னா ஆதி எவ்வளவு பெரிய கிரிமினல் அவளுக்கு தெளிவா புரியும். அது என்னன்னு சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். இல்லம்மா, உங்களுக்கு தெளிவா சொல்ல வராது. நம்ம எல்லாருமே ஒன்னா போலாம், அமிர்தாவை பார்க்கலாம், அதை பத்தி பேசலாம். அப்ப நம்ம பேசணும்னா அமிர்தா அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. மறு பேச்சு பேசாம கூட வந்துருவா. அப்ப உடனே போய் அவளை பார்க்கலாமா தம்பி? கண்டிப்பாமா. அந்த பொறுக்கி ராசல் பத்தின எல்லா எவிடன்ஸும் என் லேப்டாப்ல இருக்கு. அதுல இருக்கிறத நான் அமிர்தா கிட்ட போட்டு காட்டினாலே அவனோட இமேஜ் டார்க் டார்க் கிழிஞ்சிரும். அப்புறம் அமிர்தா நம்ம பேச்சு கேட்டு நம்ம கூட வந்துருவா. துளசி, நீ போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்துரு. அம்மா, நீங்க 2 மினிட்ஸ் இங்க உட்காருமா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. வா துளசி, நீங்க உட்காருங்கம்மா.